செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வினாத்தாள் மாற்றி வழங்கப்பட்டதால் தாங்கள் பாதிக்கப்பட்டதாக தூத்துக்குடி ஆட்சியரிடம் மாணவ மாணவிகள் புகார். தங்களுக்கு தனியாக கட் ஆஃப் மற்றும் கலந்தாய்வு நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை. மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு. குளறுபடி புகாரால் தேர்வு முடிவு அடிப்படையில் கலந்தாய்வு கூடாது என கோரிக்கை. தமிழ்நாட்டில் 2 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கும் பணிகள் தொடக்கம். தேர்தல் நடத்தை விதிகள் தளர்த்தப்பட்ட நிலையில் அரசு நடவடிக்கை. மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து விலகப்போவதாக வெளியான தகவல் தவறானது. பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் தொடர்வதில் பெருமிதம் எனவும் எக்ஸ் பதிவில் நடிகரும் பாஜக எம்பியுமான சுரேஷ் கோபி விளக்கம். சென்னையில் நாளை முதல் 3 கட்டங்களாக நடைபெறும் மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டம். வளர்ச்சி திட்டங்களின் நிலை தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கு. ஜூன் 14ஆம் தேதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. திண்டுக்கல் முனையத்திலிருந்து வெளியே வந்த பேருந்து எதிரே இருந்த ஸ்வீட் கடைக்குள் புகுந்த விபத்து. பிரதமர் அலுவலகம் என்பது மக்களுக்கானது என்றே கருதி வருகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சிக்கிம் மாநில முதல்வராக 2வது முறையாக பதவியேற்றார் பிரேம் சிங் தமங். ஆளுநர் லக்ஷ்மண் ஆச்சாரியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரேமலதாவின் பேச்சு உள்ளத்தை அள்ளித்தா கவுண்டமணி செந்தில் காமெடி போல உள்ளது. சின்ன பையன் பார்த்து விட்டுக் கொடுத்திருக்கலாம் என பேசியது குறித்து விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். அவரை பொறுத்த மட்டும் இல்லை, சின்ன பையனுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம், அல்லது கொஞ்சம் இந்த டெம்போலாம் வச்சு கடத்தியிருக்கோம், கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு கவுண்டர் பண்ணி ஜோக்கில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. நீட் தேர்வு முறைகேடு மற்றும் குளறுபடிகளை கண்டித்து சென்னையில் நாளை இளைஞர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என அறிவிப்பு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல். 13ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவசரகதியில் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 3வது நீதிபதி ஜெயச்சந்திரன் கருத்து. விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல். எம்எல்ஏ அலுவலகத்திற்கு சீல் வைப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக எடுத்து செல்லக்கூடாது என சத்யபிரதா சாஹூ தகவல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எதிர்கொள்ள திமுக தயார். திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேட்டி. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஜூன் 28ஆம் தேதி சந்திக்கிறார் விஜய். 2 கட்டங்களாக ஜூலை 3ஆம் தேதியும் விழா நடைபெறும். தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழைநீர்.
நெல்லை, குமரி உள்ளிட்ட 4 மாவட்ட கடற்கரை பகுதியில் கள்ளக்கடல் காரணமாக 3 மீட்டர் உயரம் வரை அலைகள் உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை. கோவை மாவட்டம் சூலூரில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட பெண் குழந்தை. வடமாநில கும்பல் மற்றும் குழந்தையை வாங்கிய விவசாயி உள்ளிட்ட 5 பேர் கைது. பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் நரேந்திர மோடி. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி முதல் கையெழுத்து. சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவிற்காக தயாராகி வரும் ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டம். புதன்கிழமை நடைபெறும் விழாவில் பங்கேற்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். ஆதித்யா எல்1 விண்கலத்தால் எடுக்கப்பட்ட புதிய புகைப்படங்களை வெளியிட்ட இஸ்ரோ. மே மாதத்தில் சூரியனின் சீற்றத்தை படம் பிடித்த SUIT மற்றும் BELC ஆய்வுக் கருவிகள். ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு நாளை மறுநாள் பதவியேற்க உள்ள நிலையில் அமராவதியில் சந்திரபாபு வீட்டின் அருகிலிருந்து முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ஆந்திர மாநிலத்தினுடைய தலைநகரான அமராவதியில் தான் இருக்கிறோம். நான் தற்போது சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய இல்லத்தின் அருகே தான் இருக்கிறோம். நாளை மறுநாள் அவர் முதல்வராக பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது டெல்லியிலிருந்து அவர் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கிய நிர்வாகிகளுடன் தற்போது அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்ற பிறகு இன்று காலைதான் அவர் ஆந்திர பிரதேசத்தில் வந்திருக்கிறார். இந்த நிலையில் நாளை மறுநாள் காலை 11:27 அவர் சரியாக பதவியேற்கக்கூடிய நிலை பல்வேறு ஏற்பாடுக்கான ஆலோசனைகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆந்திர சட்டப்பேரவையில் 25 அமைச்சர்களை நியமிக்க வேண்டும். யார் யாரை அமைச்சர்களாக நியமிப்பது என்பது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. அதே நிலையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் மற்றும் பிரதமர் வரக்கூடிய நிலையில் 7 மாநிலத்தினுடைய முதல்வர்கள் இந்த பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பான ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறது என்னன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீராக இல்லை, தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றது என்று அறிவிக்கப்பட்டதிலிருந்தே ஆந்திராவில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அவர் அறிக்கை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான ஆலோசனைகளையும் டிஜிபி ஆந்திராவினுடைய டிஜிபி ஹரீஷ் குப்தாவுடன் தற்போது ஆந்திராவினுடைய முதல்வராக பதவியேற்கக்கூடிய சந்திரபாபு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இன்று இரவுக்குள் ஆந்திராவினுடைய அடுத்த அமைச்சரவையில் யார் யார் இடம் பெறப்போகிறார்கள் என்பது முடிவு தெளிவாகிவிடும் என்று தெரிகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஆந்திர மாநிலம் தலைநகர் அமராவதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன். மத்திய அமைச்சரவையிலிருந்து நடிகர் சுரேஷ் கோபி விலக இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதனை அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நடிகர் சுரேஷ் கோபிக்கு மத்திய இணையமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டது. டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவிலும் சுரேஷ் கோபி இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த சூழலில் சினிமாவில் கவனம் செலுத்த இருப்பதால் சுரேஷ் கோபி எந்த பதவியையும் மத்திய அரசிடம் கேட்கவில்லை என்றும் அமைச்சரவையிலிருந்து சுரேஷ் கோபி விலகப்போவதாகவும் தகவல் வெளியானது. இந்த விவகாரம் பேசுப்பொருளானதை அடுத்து மத்திய அமைச்சராக தான் தொடரப்போவதாக சுரேஷ் கோபி தனது எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார். தான் ராஜினாமா செய்யப்போவதாக வெளியான தகவல் தவறானது எனவும் கேரளாவின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்காக பிரதமர் மோடியுடன் இணைந்து பணியாற்றுவதாக உறுதிபூண்டுள்ளதாகவும் சுரேஷ் கோபி கூறியுள்ளார்.